அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய தமக்கை அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். கோவை மாவட்ட மக்களே உஷாராக இருங்கள். தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக மேற்கு திசைக்காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு பகுதிகளில் கட்டாயம் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்று வட்டார மலைப்பகுதியில் கட்டாயம் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் முதல் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் இலங்கை கடலோரப் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் கட்டாயம் 5க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை கட்டாயம் காலை வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். மாலை வேளையில் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.